முன்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. ஸோ வேறுதானம் பரவாயில்ல, அன் ஈஸியாகவும் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக சைலன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் சுற்றுச்சூழல் கல்வி பற்றி பேச வந்தேன். உங்கள் கையில் ஏற்கனவே ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அது ரனோல் பிரான்ச். யார் அந்த கார்டு யாருன்னு சொல்லுங்க. ஒரு பி சரி, ஒரே ஒரு கார்டு மட்டும் கூட சரி காந்தி, இந்த கார்டு தான். இதை வந்து சுற்றுச்சூழல் கல்வி என்று நான் எழுதி கொடுத்தேன். 10 பேர் நான் இருந்தேன். அருள்ராஜ் ஃபாதர் நல்லா சுருக்கி ஒரு சின்ன பாயிண்ட்ஸாக இதில் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பாப்பா நபர் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த அவர் எழுதிய சுற்றுச்சூழல் மடலில் 6வது அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை நான் எழுதுனதில்லை, பாப்பா நபர் பிரான்சிஸ் அவர் புத்தகத்தில் எழுதிய அதிலிருந்து நான் படிச்சிருந்து சுருக்கமாக நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் செய்யணும். அதில் அவர் முதல்ல சொன்னது என்னன்னா சுற்றுச்சூழல் கல்வி. 700 கோடி மக்கள் நம்ம முட்டாளாக இருக்கோம், கண்டதை படிச்சுட்டு எது படிக்கணுமோ அதை படிக்காம முட்டாளாக இருக்கோம்னு சொல்கிறேன். முதல்ல சுற்றுச்சூழல் கல்வியை நான் படித்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வரலாறு, புவியியல், கணக்கு, விஞ்ஞானம், சுற்றுச்சூழல் கல்வி தான் முதல்ல. யார் தெரியுமா கற்றுக் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா. அவங்க எப்படி கற்றுக் கொடுப்பாங்க தெரிஞ்சா தானே? சீரியலை பற்றி கேளுங்க, நல்லா சொல்லுவோம். சினிமாவை பற்றி கேளுங்க, சொல்லுவோம். நமது கலாச்சாரம் அப்படி இருக்கிறது, அவங்க நான் வர சொல்லலை. நமது கலாச்சாரமே அப்படிதான், உதவா கலை கல்வி. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வேண்டாம், அவங்களுக்கு புரியல, நல்லது கொடுக்குமே இல்லாமல். அதனால எது தெரியுதோ அதான் கொடுத்தாங்க. பாப்பா என்ன சொல்றாரு, எல்லா பேரண்ட்ஸும் முதல்ல சுற்றுச்சூழல் கல்வியை கத்துக்குங்க. இதுதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ஸோ நீங்க அம்மா அப்பா தான் முதல்ல அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாயிருக்காரு ஆராய்ச்சியத்துல பாப்பா. ஸோ இன்றைக்கு பேரண்ட்ஸ் தான் இதை அதிகமாக படிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ சுற்றுச்சூழல் கல்வி பெரிய கல்வி இருக்கு. உங்களுக்கு சின்ன ஒரு 3 ஐட்டம் தான் நான் உங்களுக்கு இப்போ செய்யக்கூடிய நான் உங்களுக்கு செய்து நான் காட்டுவேன். பேசாம அமைதியாக பேசாதீங்க. இது 3 செய்முறையும் முக்கியமானவை. இந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். நான் 3 சுற்றுச்சூழல் கல்வி செய்முறைகளை செய்து காட்டுவேன். ஆங்கிலத்தில் ஏகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஈகோ சிஸ்டம். தமிழ்ல சூழல் அமைப்பு. இப்ப பல சூழல் அமைப்புகள் இருக்கின்றன. நம்ம தமிழகத்துல நிலங்களை பிரித்திருக்கிறார்கள். முல்லை குறிஞ்சி, முல்லை மருதம், நெய்தம், ஆறு, அதுதான் ஈகோ சிஸ்டம் சொல்றது, சூழல் அமைப்புகள். மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயலும் வயலை சார்ந்த இடம் மருதம், கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தம், காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை, மணலும் மணலை சார்ந்த இடமும் ஆலை. அதுக்காக இதுதான் ஈகோ சிஸ்டம், சூழல் அமைப்புகள் என்று சொல்வார்கள். இதில் 2 இருக்கின்றன. ஒன்று இயற்கை சூழல் அமைப்பு, 2 செயற்கை சூழல் அமைப்பு. இப்போ இந்த கோயில் உள்ள மரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, காட்டில் இருக்கிற மாதிரி. காடு என்பது இயற்கை சூழல். மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கின்றன, பாம்பு இருக்கு, பல்லி இருக்கு, குரங்கு இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, இங்கே இருக்கு. மிக சின்ன சின்ன விலங்குகள் இருக்கு. நம்ம எறும்பு, பூச்சி, அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா பெரிய பூதம் மாதிரி தெரியும் எறும்பு. ஸோ இந்த செயற்கை, இது மனிதனால் செய்யப்பட்ட சூழல் அமைப்பு. இப்போ நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, எது எப்படி இருக்கு, எல்லா சூழல் அமைப்புகளும் 3 ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியத்தை இப்போ நான் போட்டு கொடியிருக்கிறோம். சரியா? ஆல்ரெடி சூழல் அமைப்பில்
அம்சங்கள் எடுத்துட்டேன். அது காடா இருக்கும், வயலா இருக்கும், கடலா இருக்கும், கிணறா இருக்கும். ஈகோ சிஸ்டத்தில் மொத்தம் மூணு பேர் தான் இருக்காங்க. அந்த மூணு பேர் யாரு என்று சொல்ல மூணு பேர் மேல எழுந்தது சரி. ஃபாதர் எங்க போனார்? ஜெரோம். ஜெரோம் எங்க போயிட்டாருவா? இந்த மூன்று பேரும் யாரும் சொன்னா சூழல் அமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று அம்சங்கள். இவன் தான் ஆங்கிலத்தில் உணவு தயார் செய்யறவங்க. ஒவ்வொரு சூழல் அமைப்பிலும் இந்த ரகசியம் இருக்கு. அதான் நான் படம் முடிச்சு காட்டேன். நல்லா கவனிங்க. உணவு தயாரிப்பாளர்கள் இவங்கலாம். உணவு தயாரிப்பாளர்கள் யாரு? இப்ப நம்ம கிரவுண்ட்ல உணவு தயாரிப்பாளர்கள் யாரு? யாரு? ஆமாமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உணவு தயாரிப்பாளர் சரி பாப்பா என்ன சார் யாரு இந்த உணவு தயாரிப்பாளர் யாரு? சரிங்க. தாவரங்கள். இப்ப தாவரங்கள் உணவு தயாரிக்கல சொன்னா நம்ம யாருமே இருக்க முடியாது. தாவரங்கள் தான் நுகர்வாளி. இவங்க தயாரிக்கிற உணவை திருடி சாப்பிடும். இன்னும் ரெண்டாவது செய்யக்கூடிய அவங்க சரியா. இப்ப இந்த உணவானது தயாரிக்கப்பட்டு நுகர்வாளர்கள் சாப்பிட்டு தயாரிப்பாளர்கள் உணவு தயாரிப்பாளர்கள் உணவை உட்கொள்பவர்கள் நுகர்வாளர்கள். மூன்றாவது ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? இதுவும் சென்று போயிடும், இதுவும் சென்று போயிடும். ரெண்டும் ஆகும். இப்போ இவங்க நுண்ணுயிரிகள் டீகம்போசர்ஸ். இவங்கெல்லாம் செத்து போறவங்க அந்த பூச்சி வந்து சாப்பிட்டு மறுபடியும் மண்ணா மாத்திடும். இதுதான் இயற்கை சூழல் அமைப்பில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். பாலையிலையும் அதான் இருக்கு, முல்லையிலையும் அந்த மூணு தான், நெய்தும் மூணு தான், உருவியும் மூணு தான். சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கக்கூடிய மூன்று அம்சங்கள். அது தொடர்பா பார்த்தோம்னா இதுதான் பிதா, இதுதான் சுடன், இதுதான் பரிசுத்தாதி. பிரம்மா, சிவா, விஷ்ணு. பாருங்க, மூணு கடவுள்கள். ப்ரொடியூசர், கன்சியூமர், இது ஃபர்ஸ்ட் பாடம். ஓகே, தேங்க்யூ. இவங்களை கை தட்டி தேங்க்யூ சொல்லுங்க. நான் காட்ட போறது எல்லாரும் நல்லா கவனிங்க. எல்லாரும்
கன்சியூமர், அந்த கன்சியூமரை பத்தி பொழுது நான் பேசுறேன். நல்லா கவனிங்க. சரி, இப்ப வந்து எல்லாரும் எடுக்கலாம். ஒரே ஒரு எலமெண்ட் என்னால யாராவது கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு எலம் தலையில யாராவது இலை வச்சிருக்கீங்களா? சரி, இலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இதுதான் இலையாக பார்த்துக்கணும். சரியா? சோ, உணவு தயாரிப்பாளர்கள், இப்பொழுது இப்ப நான் பேச போறது உணவு சங்கிலி அல்லது கன்சியூமர்ஸ். இந்த இலையில 100% சக்தி இருக்கிறது. இந்த சக்தி வந்து இப்பொழுது 100% சக்தி இந்த இலையில சூரிய ஒளி வைத்து தயார் செய்கிறது நமது தாவரம். இதை பார்த்துட்டே இருக்கு. காய்கறி திண்டிகள், இது வந்து கன்சியூமர்ஸ். நான் சொன்ன கன்சியூமர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ, முதல்ல வந்து இது பிரைமரி கன்சியூமர், அதாவது காய்கறி திண்டி. இப்ப இதை பார்க்கறது முடியாது. பார்த்துட்டு பசி, உடனே அது இதை சாப்பிடுது. அடி கேட்டான், சரி இதுதான். இப்ப இது பேரு கவனி, எனர்ஜி டிரான்ஸ்பர். என்னது இது பேரு? சக்தி மாற்றம், சக்தி மாற்றம். This is called energy transfer. Energy is transferred from primary producers to primary consumers. Cut, cut, cut. Take him out, take him out. Out. Come in. So, primary producer and the primary consumer will mark. So, if we transfer from the world, my person will know the salary of the Sakti. After transfer from the world, know the salary of the Sakti and the transfer of the world. Transfer from the world, I know the salary of the Sakti, waste time. அப்ப இந்த இலையில இருந்த 100% சக்தி அப்ப மாறும் போது எவ்வளவு சக்தி கலந்து? தைரியமா சொல்லுங்க, 50% தான் இங்க போகுது. முயலை பார்த்துக்கிட்டே இருக்கு நரி. ஆஹா, இந்த முயல் இதையும் நம்ம சாப்பிடணும். அது செகண்டரி கன்சியூமர், இது பிரைமரி கன்சியூமர். முதல் நுகர்வாளி, அது இரண்டாவது நுகர்வாளி. அதை வந்து கார்னவோர்னு சொல்லுவாங்க, மாமிச திண்டிகள். சரியா? அவன் வந்து எதை சாப்பிடுவாங்க? கறி சாப்பிடுவோம். இப்ப பாருங்க, இந்த நரி வந்து இந்த முயல கழியுது. கழியுது முயல் வந்து அந்த நரிக்கு உணவாயிடுது. இப்ப கூட அதுக்கு ரொம்ப எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்ப இங்க 50% தான் போய் சேர்ந்து இருக்கு. இப்ப அது முயல் வந்து நரி சாப்பிடும் போது அடுத்த 50% ட்ரான்ஸ்ஃபர் தான் அவுட் ஆயிடுது. அப்ப 8% ஆகும் போது 25% தான். நூறுல ஆரம்பிச்சது பாருங்க, எப்படி டிரான்ஸ்பர் டிரான்ஸ்பர் எல்லாம் வேஸ்ட் ஆகி 25 நிற்கும். இப்ப கரடி பார்த்துக்கிட்டு இருக்கு. கரடி கரடி ரெண்டுத்தையும் சாப்பிடும். இந்த பேர் ஓம்னி போர் என்று சொல்வாங்க. ஓம்னி போர் என்றால் காய்கறியும் சாப்பிடும், கரடியும் சாப்பிடும். இப்போ அந்த கரடி வந்து அப்படியே நிறைய ஒரே அடி அடிச்சு கடிச்சு 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 சாப்பிடும். இப்போ அந்த தேர்ஷரி கன்சியூமர் அப்படின்னா மூன்றாவது நுகர்வாளர். சரி, இப்போ அங்கேயும் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப 50% போடும். இப்போ கரடி கிட்ட எவ்வளவு போய் சேர்ந்து இருக்கு? 12.5. கணக்கு கூட தெரியாம இருக்கு. நான் கேட்கும்போது பட்டன் டிரான்ஸ்பர் ஆகணும். எவ்வளவு ரூபாய் நிற்குது? 12. இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் சீனாக்காரன், அறிவில்லாத ஒரு சீனாக்காரன். அதுவும் இந்தியாவில் அதே மாதிரி அறிவில்லாத மக்களுக்கு 50% மேல கறி சாப்பிடுறவங்க இந்தியாவில் முட்டாள்களாக இருக்கும். 50% முட்டாள்கள். அந்த சீனாக்காரனுடைய புத்தி நம்ம இந்தியாக்காரங்க எப்படி வந்துருந்த வந்துருச்சு? ரொம்ப மோசம் இந்தியர்கள். இப்போ சீனாக்காரன் பார்த்துட்டு இருக்கான், சரி கரடியை முடிச்சு சூப்பு போட்டு சீனாக்காரன் வந்து கரடிய போட்டு தள்ளணும். சரி, இப்ப கூட எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு.
பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு தான், இப்ப அங்கேயும் 50% அவுட் ஆகுது. எவ்வளவு போகுது? 6.25. சரியா, 100 ஆரம்பிச்ச சக்தி டிரான்ஸ்பர் ஆகி டிரான்ஸ்பர் ஆகி எல்லாம் 6.25. இப்பதான் பாக்குறான் நம்ம குடி இந்தியா கிராமத்தில் சொல்லாவா நல்லா அறிவோடு வாழணும். பொறாமன் அதனால பிராமணன் போட்டு திருக்குறது அவன் திருத்தி செய்வான். அருமையான புத்தி அவன் ஏன் இருக்குதுன்னா உபசனம் பண்ணான். அவன் தான் அறிவாளன். நம்ம மாதிரி ஆமாங்களுக்கு கறி கடையாள போய் நின்றுட்டு அந்த கறியை கூடி இந்த வெட்டு ஆண்டாலும் அவன் பொறுப்பு தான் வேண்டதான் தாயும் கறி. அவன் என்ன பண்றான், கணக்கு பண்றான் பிராமணன், இந்தியா பிராமணன். ஆனா பாவிகளே சீனாக்கு சொல்றான், அடிமட்டத்து சதக்கிடாங்க பேசுறாங்க மடையா. ஏண்டா 6.25 நீ ஏன் சாப்பிடுற? இங்க வந்து 50% இருக்கு முட்டாளி. 50% நீ சாப்பிட்டு அந்த சக்தி எடுக்காம 6.25 சாப்பிட்டு இருக்க முட்டாள் மடையனேன்னு கேள்வி கேட்கிறேன். இப்ப அவன் என்ன பண்றான் இந்திய பிராமணன், இதெல்லாம் வேண்டாம் உணவு சங்கிலியே வேண்டாம், முதன்மை நிலை நுகர்வாளர் நான் எடுத்து போறேன், கடை நிலை நுகர்வாளர் அல்ல வேஸ்ட் அப்படியே வரலாம் கண்ணா. இது பண்ணுவோம், இது என்ன பண்ணுது இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணு, எனக்கு அது வேண்டாம். ஏன்னா எனர்ஜி டிரான்ஸ்பர்ல நிறைய வேஸ்ட் ஆகி சக்கை தான் கிடைக்கிறது எனக்கு கடைசியா. இது அறிவுபூர்வமா நேரா வந்து இந்த இலைய சாப்பிடு. முயல் சாப்பிட்ட, முயல் சாப்பிடும் போது அதுக்கு 50% லாபம் ஆகுது. அதே மாதிரி இது சாப்பிடணும்னா 50% அப்படியே லம்பா பிராமணன் கிட்ட போகும். அறிவுபூர்வமா இந்த உலகத்துல வாழணுமே பண்ணாங்க. அதான் சொன்னாங்க உணவு சங்கிலியில அடிமட்டத்துல சாப்பிடுங்க, மேல் மட்டத்துல சாப்பிடாதீங்கன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இங்கிலீஷ் தே சே ஈட் அட் த பாட்டம் ஆஃப் த ஃபுட் பேக், டோன்ட் ஈட் அட் த டாப் ஆஃப் த ஃபுட் பேக். டாப் ஆஃப் த ஃபுட் பேக்ல அதெல்லாம் டாப் யூ கெட் 26.25, அட் த பாட்டம் யூ கெட் 50%. If you are a smart human being, what would you like, 50% or 6.5? Answer me, what would you like? 50. 50. 50. 50. 50. 50. 50. 50. That is smartness. That is smartness. Think about yourself, are you smart, are you stupid? Just for taking your eating and wasting all that energy while good food is available in the meal. Live smart and be a vegetarian. Being the smartest people on earth. Thank you. Go. Sorry. இப்ப நான் கேட்ட செய்முறைய வீட்டுல எடுத்து போய் உங்க பாட்டிக்கு உங்க அம்மா அது அக்கம் பக்கத்துல இருக்கலாம் நீங்க சேர்த்துட்டாங்களாம். ஈஸி நல்லா கட்டிட்டீங்க. இந்த செய்முறையை அக்கம் பக்கத்துல கறி சாப்பிடுறவங்கெல்லாம் சேர்த்து காட்டி வெஜிடேரியனை வாங்க அதெல்லாம் ஸ்மார்ட் சாய்ஸ் நீங்க சொல்லணும். ஸோ கடைசி செய்முறை இதுதான் நான் உங்களை காட்ட போறேன். இதை காட்டவுடன் நான் போயிடுவேன். சோஃபா நல்லா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஒரு 5 minutes பிஹேவ் பண்ணுங்க, நானும் ஓடிப்பேன். சரி, மூணாவது செய்முறை எனக்கு தேவை 1, 2, 3, 4, 5 ஒரு 10 கண்ணு பேர் தேவைப்படும். ஸோ இந்த பக்கத்தில் இருந்து பெரியவங்க வாங்க, சென்டர்ல பெரியவங்க வாங்க, ஒரு 10 பேருக்குவா ஒரு 10 பேர் வாங்க, 20 பீப்புள் ஆகி கம் அப்படின்றத Stand up. Come on. Quick. Time. சரி, இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன இந்த பேர், என்ன நான் செய்யற இந்த செய்முறைகள் பேர் என்ன? சுற்றுச்சூழல் கல்வி சொல்லு பார்க்கலாம். எக்கலாஜிக்கல் எஜுகேஷன் சேம், இக்கோலாஜிக்கல் சேம், இக்கோலாஜிக்கல் தமிழ சுற்றுச்சூழல் போப் பிரான்சிஸ் இஸ் அப்பீலிங் டு எவ்ரி ஃபேமிலி மெம்பர் டு கோ ஃபார் எக்கலாஜிக்கல் எஜுகேஷன். சுற்றுச்சூழல் கல்வி அவசியம் என்று சொல்கிறார் திருத்தந்தை. இந்த ரெண்டத்தையும் நான் காட்டுறது சுற்றுச்சூழல் கல்வி. இந்த மூணாவது அடுத்த சுற்றுச்சூழல் கல்வி செய்முறை நான் செய்யக்கூடிய சரி காவலி
சுற்றுச்சூழல் என்பது அவர் இந்த இடத்துல அது இயற்கையான சூழல் அமைப்பாக இருக்கலாம், நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் ஆர் ஆர்டிபிஷியல் ஈகோ சிஸ்டம், மனிதனால் செய்யப்பட்ட இடம். அதுல வந்து ஏற்கனவே சொன்ன ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் டீகம்போசஸ் இருக்காங்க. So that is called organization of ecosystem. That is the experiment I am going to show you. Organization. How ecosystem is organized. Sorry. Yalla, ninga dooram poga yalla nam ni mattinga. Yalla dooram out. No problem. So this is called individual organism. Manushan chalagi. All living things are known as organisms. Seriya avutam. பல்லி ஆகட்டும், பாம்பு ஆகட்டும், மனுஷாகட்டும், திமிங்கலம் ஆகட்டும், ஆல் ஆர் நோன் அஸ் ஆர்கானிசம். ஆல்ரைட், சோ திஸ் இஸ் ஆர்கானிசம், திஸ் இஸ் இன்டிவிஜுவல். ஓகேனா, நவ் இட் ஹஸ் பிகம் எ பாபுலேஷன். இது வந்து இன்டிவிஜுவல், ஒன்லி ஒன். நவ் தேர் ஆர் குரூப் ஆஃப் ஹியூமன்ஸ் ஜாயின் டுகெதர், திஸ் இஸ் எ பாபுலேஷன். ஓகே, so this is the human population now. So now you come here. So this is the deer. Deer na man, individual deer. You come here. Now deer population, it is organized in the compound kulla appadi dhaan organize aayirukku. Oru erumbu individual, pala erumbu population. Population of ants, அதே மாதிரி பல்லிகள் பார்த்து மோனா, ஒரு மோனா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். When they become 2-3, they become population. யார் அங்க பேசுறது? ஸ்ட்ரைட் அங்க பாருங்க, ரெண்டு பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்காங்க. மண்டை எல்லாம் வச்சிருக்கீங்க, மண்டை இந்த கத்திக்கிட்டு இருக்கணும். இங்க பாக்க சொன்னா பாக்காம கீழே இருந்துதான் முட்டாள் முட்டாள். இந்த உலகம் மாறாடுங்கிற மாதிரி ஆளுநர்கள். சோ நாவ் பல்லிகள் இருக்காங்க, ஓனா இருக்கு, சிலர் இருக்கு, பறவைகள் இருக்கு, பாம்புங்க இருக்கு. சோ திஸ் இஸ் த பாப்புலேஷன். வாட் பாப்புலேஷன்? இப்ப இந்த பக்கம் வர்றேன், நீ வர முன்னாடி கொஞ்சம். இப்பொழுது எலிஃபென்ட் பாப்புலேஷன் இண்டிவிஜுவல் எலிஃபென்ட், இதுவும் எலிஃபென்ட் தான். நானும் அந்த பாப்புலேஷன் தான் இருக்கு. அயோபான்ஸோ எலிஃபென்ட் பாப்புலேஷன். சோ என்ன எலிஃபென்ட் பாப்புலேஷன். சரி, நல்லா கவனிங்க. இது போதும். இப்ப வந்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் சூழல் அமைப்புக்குள்ள ஒன்னா வர்றாங்க. இந்த மூணு வந்து இதுதான் கம்யூனிட்டி. சோ இண்டிவிஜுவல் ஆரம்பிச்சு பாப்புலேஷன் வந்தோம், இப்ப கம்யூனிட்டியா பாருங்க. ஏன்னா அவங்களும் மிக்ஸ் ஆயிட்டாங்க, இவங்களும் மிக்ஸ் ஆயிட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து விலங்குகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னதுன்னா தாவரங்கள் இருக்கப்பால நீ கேட்கணும். தாவரங்களும் கம்யூனிட்டி வந்து சேருது. இப்ப புல்லு நீ உட்கார்ந்து, இப்ப புல்லு வந்துச்சு, இதுதான் கம்யூனிட்டி. இங்க பாருங்க, விலங்குகளும் இருக்கின்றன இந்த இடத்துல, தாவரங்களும். ஓகே, இன்னும் ஒண்ணு இருக்குது. என்னன்னா இவங்க எல்லாம் சாப்பிடணும்னா தண்ணி வேணும்ல. எங்க பாரு தண்ணி, காத்து வேணுமா? வேணாம். அதே மாதிரி மண் இருந்தாலும் நீ உணவு தயாரிக்க முடியும், கல்லு மண். சூரிய ஒளி தேவை. சோ இன்றைக்கு அவங்கள இப்ப நான் அவங்கள சேகரங்களோட சூரிய ஒளி, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சம் கவனியா. இப்ப சேரும் போது இது வந்து ஈகோ சிஸ்டம். இதுதான் மெயின் பாயிண்ட் நான் சொல்றேன்.
ecosystem சூழல் அமைப்பு பண்ண என்ன ஃபாதர் வாட் இஸ் ecosystem இங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்க வெளிய போய் கேட்டீங்கன்னா அதேதான் திஸ் சேம் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் பி ரிப்பீட்டட் இன் திஸ் காம்பவுண்ட் டு ஐடென்டிஃபை ஹூ ஆர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் பாப்புலேஷன் ஹூ ஆர் ecosystem ஹூ இஸ் அ கம்யூனிட்டி டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நவ் போப் பிரான்சிஸ் இஸ் டெல்லிங் ஒன் சீக்ரெட் நான் வந்தது போப் பிரான்சிஸ் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ இங்கதான் பெரிய பாயிண்ட் அவுத்து விடுறாரு பாப்பாங்க நல்லா கவனிங்க சைலன்ஸ் எல்லாரும் முக்கியமான பாயிண்ட் பாப்பாடு சேர்த்து காட்ட அவர் என்ன சொல்றாருன்னா சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்றாரு பாம்புகளும் வலிகளும் நமக்கு முன்னால் வந்த அண்ணன்மார் அர்த்தமா அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க கோடி கோடி ஆண்டுகளாக அப்பாவுக்கு ஏதோ நல்லது செய்கிறார்கள் நேற்று வந்த மனுஷன் இன்னைக்கு வந்து சாவு போறான் 700 கோடி மக்களும் அவங்க சின்ன ஒரு 5 வருஷம் வந்து தொடங்கி போகும் ஷார்டஸ்ட் டைம்ல அழிஞ்சு போன ஒரே ஒரு நூற்றாண்டு உயிரினம் தான் மனிதர்களும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம அழிஞ்சுட்டு இருக்கோம் அவங்க ஏதோ ரைட் பண்றாங்க நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும் தாழ்ச்சி இருக்கணும் சிம்பிளிசிட்டி இருக்கணும் அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் படைப்புக்கு மாபெரும் நற்செய்தி அறிவியல் நம்ம பயப்பட படிக்கணும் படைப்பு நமக்கு மாபெரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அதெல்லாம் பாயிண்ட் ஆப்போசிட் படைப்புக்கு மாபெரும் நற்செய்தி அல்ல படைப்பு நமக்கு மாபெரும் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பூமி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது அதை கவனமாக நாம் கேட்க வேண்டும் என்று திருத்தந்தை அழகாக எழுதியிருக்கிறார் சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மனுஷன் இதுவரைக்கும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் மனுஷனா பார்க்காதீங்க எக்ஸாம்பிள் தான் சரியா இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க இதுதான் கடைசியில வர உயிரினம் நான் முதலே உங்களுக்கு தப்புப்பட்டேன் இதுதான் நான் கடைசியில கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் சோ அவங்க தான் நமக்கு முன்னாடி தான் லாஸ்ட் ஸோ இவங்க பா இப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கற்பனை செய்யணும்னா ஹவு யூ ஷுட் இமேஜின் ஐ இன்ட்ரடியூசிங் ஹியூமன்ஸ் நவ் ஃபர்கெட் அபவுட் மீ இன்ட்ரடியூசிங் ஹியூமன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்கெட் அபவுட் ஐ இன்ட்ரடியூஸ் ஹியூமன்ஸ் நவ் பிகாஸ் வி ஆர் த லாஸ்ட் இன் த ரெவல்யூஷன் ஸோ இப்போ மனுஷனை கொடுத்துட்டு சார் இத்தனை நாள் மனுஷன் இல்லாமல் ஏதாவது மானம் யானைகளும் தாவரங்களும் எல்லாமே பொது நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தன அதுதான் பயன் சொல்ற பொது நலன்னா இந்த பிரபஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் நல்லாக இருக்க வேண்டும் அதாவது ஆல் வேர் ஒர்க்கிங் ஃபார் த காமன் குட் ஆஃப் த ஈகோசிஸ்டம் பாப்பானவர் இங்கதான் சாட்டையை கொடுக்கிறார் இப்பொழுது மனிதனை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் ஈகோசிஸ்டத்தில் எல்லாமே மாறி போச்சு இந்த உயிரினம் காமன் முத்துக்காக பாடுபடல செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் செல்ஃபிஷ்னஸ் இந்த ஒரு உயிரினம் மட்டும் தன்னலம் தன்னலம் சொன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறது வெட்டுறது அழிக்கிறது இத்தனால நடக்கல எல்லாமே சந்தோஷமா இருந்த ஒரு இப்போ சிஸ்டம் இப்பொழுது மனிதனுடைய பிறப்பால் நாசமாகி கொண்டிருக்கிறது மனிதன் தான் ரொம்ப மோசம் ஈவல் ஸ்பீஷிஸாக மாறி இருக்கான் என்று மருத்துவத்தோடு எழுதியிருக்காங்க பதிலாக இப்போ இந்த மனிதன் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் மற்றவங்க அப்படி உட்காருங்க அப்படி கீழே உட்காந்து நீங்கள் ரெண்டு பேர் இருந்து உட்காரலாம் இவங்க ரெண்டு பேர் இப்போ எல்லாமே போயிடுச்சு மலைகள் போன கல் மண்ணும் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் உயிரினரை சாவிச்சிட்டோம் மரத்தையும் வைத்தோம் இப்போ ரெண்டு பேர் தனியனாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது ஆர்ஃபன்ஸ் அனாதைகள் ஹியூமன்ஸ் ஆர் பிகம் ஆர்ஃபன்ஸ் isolated, sick, depressed. அவங்க இல்லாம நம்ம வாழ முடியாது ஒரு சீக்ரெட் நான் சொல்லணும் பாருங்க இன்றைக்கு நம்ம இல்லைன்னா இந்த ரெண்டு பேரும் அழிஞ்சு போன பிரச்சனையே இல்லை அவங்க இருப்பாங்க இன்னும் நல்லா இருக்கும் இப்ப அவங்க அழிஞ்சு போனா நம்ம இருக்குமா பதில் சொல்லுங்க நம்ம இருக்குமா அவங்க உருவாக்கப்படுது கல் மண் தண்ணி இல்லை நம்ம வாழ முடியுமா மரம் இல்லாம நம்ம வாழ முடியுமா நம்ம இல்லாம மரம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனா அவங்க இல்லாம நம்ம ஒரு நாள் அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் இயற்கையை பற்றி முதல்ல கருத்து அடம் சொல்றாங்கன்னா அறிவு இல்லாம தான் நம்ம மாதிரி பண்ணணும்
இப்பேற்பட்ட கல்வி அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டதென்றால் நன்றாக அதை படித்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளலாம் என்று அழகாக சொல்லியிருக்கார். சரி, ஒரு சின்ன பயம் மட்டும் நான் சொல்லி கொடுத்து முடிச்சிருக்கேன். சரியா, இப்ப இத இவ்வளவு நேரம் நான் பேசுறத வச்சு ஒரு சின்ன ஒரே ஒரு போயம் யூடியூப்ல இருக்கிறது நானே பேசியிருக்கோம். இது நான் தான் எழுதுனேன் இந்த பயத்தை, சின்ன பயம் நீங்க சொல்லுங்க பாக்கணும். இப்ப நான் சொல்றேன், யூ கோ சொல்லுங்க, பேரூர் மறை மாவட்டத்தை சேர்ந்தது தந்தை அவர்கள்.